தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது கோவை மாவட்டத்தில் உள்ள மோப்பேரிபாளையம் பேரூராட்சி. இங்குள்ள 15 வார்டுகளில் 10 வார்டுகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. மோப்பேரிபாளையம் பேரூராட்சியில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுகவை சேர்ந்தவர்களே தலைவர்களாக இருந்துள்ளனர். இந்நிலையில் நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இந்த பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் 10 சுயேட்சைகள் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் 9 பேர் உயிர் என்ற சமூக சேவை அமைப்பினர். மாற்றம் என்ற பெயரில் களமிறங்கிய இவர்கள் கொரோனா கால உதவிகள், இரத்த தானம், இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய இலவச அமரர் ஊர்தி, ஃப்ரீசர் பாக்ஸ் வழங்குதல், சுவதுக்க நிகழ்ச்சிகளுக்கு தேவையான இலவச டேபிள் சேர் என பல்வேறு உதவிகளை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்கள். எல்லா மக்களுக்கும் உதவி பண்றாருங்க. எல்லாத்துக்குமே ஆம்புலன்ஸ் எடுத்து விட்டுருக்கிறாருங்க, டெம்பா எடுத்து விட்டுருக்கிறாரு. எது சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுக்குறாருங்க. நிற்காத எது வேணாலும் நாங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் பேசலாங்க, யார் போனாலும். அதனால தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோங்க. அவரு நல்லா இருக்கணும். உயிர் சமூக சேவை அமைப்பை சசிகுமார் என்பவர் தன்னார்வலர்கள் மூலம் செயல்படுத்தி வருகிறார். அரசியல்வாதிகளால் உரிய பயனில்லாத நிலையில் உயிர் சேவை அமைப்பினரே ஓடி ஓடி வந்து உதவியதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே நிர்வாகிகளாக இருந்த அதிமுகவினர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததாக இப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அடிப்படை தேவைகளை அனைத்தையும் அந்த அமைப்பிலிருந்து பண்ணதுனால அந்த அமைப்பினுடைய பேரில் மாற்றங்கள் வேண்டும், மோபுரின் பேரில் ஒரு மாற்றம் வேண்டும். ஒரு மிகுந்த கரவுளது கோஷத்தோடு மக்கள் வந்து எழுச்சியாக வந்து ஒரு 10 வார்டை கைப்பற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே சுயாட்சி வேட்பாளர்கள் 10 பேர் வெற்றி பெற்றிருக்கிற ஒரே பஞ்சாயத்து தமிழ்நாட்டிலேயே மோப்பரிபாளையம் பேரூராட்சி தான். ஒரே இது நாங்களும் 4 வீடு பார்த்தோம்ங்க. எங்களுக்கு இந்த விதம் இல்லை. இவர் மேலே ஒரு நம்பிக்கை, நல்ல இளைஞருங்க, மக்களுக்கு சமூக சேவை செய்கிறாரு. எந்த வித பிரதிபலனும் இல்லாமல் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. எந்த வருமானம் கிடையாதுங்க, சொந்த செலவில் பண்ணிட்டுருக்காரு. பல டோனர்களை வச்சுட்டு பண்ணிட்டுருக்காரு. இந்த முறை எங்களுக்கு நிறைவேற்றுவார் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு தேர்ந்தெடுக்கும். நல்ல வயசுங்க, நல்ல மனசு, நல்ல இளைஞராக இருக்கட்டும். நாங்கள் 20 வருஷமும் நாங்களும் பார்த்தாச்சு. ஒரு மாற்றம் இருக்கட்டும், மாற்றம் பணிக்காக இந்த தடவை மாற்றம் பண்ணியிருக்கோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வித்தியாசமின்றி இந்த பேரூராட்சியில் சுயேட்சைகளுக்கு மக்கள் வாக்குகளை வாரி வழங்கியுள்ளனர். சுயேட்சைகளின் வெற்றிக்கு முழுக்க முழுக்க பொதுமக்கள் தாங்களாக முன்வந்து செயல்பட்டுள்ளனர் என்பது கூடுதல் சிறப்பு. 3 நடை நாங்கள் ஓட்டு கேட்க போனோம். ஒரு நடை நோட்டீஸ் சும்மா போய் அறிமுகப்படுத்த போனோம், ஒரு நடை நோட்டீஸ் கொடுக்க போனோம், ஒரு நடை பத்திரிக்கை கொடுக்கறக்கு போனோம். ஒவ்வொரு ஊருக்கும் 14 வாரத்துக்கு 3 நடை பொம்பளை போய் நாங்கள் ஓட்டு கேட்டோம். அவருக்கு வேண்டிய கேட்டோம். எங்கள் தொழில், எங்கள் வீட்டு எதுவுமே நாங்கள் கண்டுக்கல. 15 நாள் இறங்கி அவர் கூட நாங்கள் பாடுபட்டோம். அவர் ஜெயிக்கணுங்கிறக்கப்புறம் அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோவை திமுகவின் கோட்டையாக மாறிவிட்ட சூழலில் மோப்பேரிபாளையம் பேரூராட்சி மக்கள் 10 சுயேட்சைகளை வெற்றி பெற செய்து தமிழகத்தை ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளனர். மக்களுக்கு சேவை செய்வோரை மக்கள் கைவிடுவதில்லை என்பதை இந்த பேரூராட்சி மக்கள் நிரூபித்துள்ளனர் என்பதே நிதர்சனம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் ஜெரால்ட்.